ஸோ இப்போ நம்ம ஃபீட்பேக் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீட்பேக்னால் ஒரு சிஸ்டத்தில் இவ்வளோ அவுட்புட் எடுத்து நம்ம இன்புட் கொடுத்தோன்னா அது பேர் தான் ஃபீட்பேக். ஸோ நான் சிஸ்டத்தோட கெயின் வந்து ஜின்னு வச்சுக்கிட்டேன், ஃபீட்பேக் கெயின் வந்து ஹைச்சின்னு வச்சுருக்கோம். ஸோ இன்புட் ஆர் ஆஃப் எஸ், அவுட்புட் வந்து சி ஆஃப் எஸ். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு ஃபீட்பேக் எடுக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டில் நமக்கு என்ன இருக்கணும், ஹைச்சின் டு சி ஆஃப் எஸ். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ரெண்டு சமேஷன் ஆகும். ஸோ ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் ஹைச்சின் டு சி ஆஃப் எஸ். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜி இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் ஹைச்சின் டு சி ஆஃப் எஸ் மைனஸ் ஹைச்சின் டு சி ஆஃப் எஸ். ஸோ ஓவரால் கெயின் சி ஆஃப் எஸ் அவுட்புட் வந்து சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் ஹைச்சின் டு சி ஆஃப் எஸ். ஸோ இப்போ சி ஆஃப் எஸ்ஸை வந்து எல்லாமே ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். ஸோ சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் ஜி ஹைச் இன்ட்டு சி ஆஃப் எஸ். ஸோ சி ஆஃப் எஸ் ப்ளஸ் ஜி ஹைச் சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ். ஸோ சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஜி ஹைச் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ். ஸோ ஆர் ஆஃப் எஸ் சாரி சி ஆஃப் எஸ் divided by R of S equal to G divided by 1 plus GH. So, இதான் கிடச்சிருக்க ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டி இஸ் நத்திங் பட் ஓவரால் கெயின் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இங்கே ஜிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜி இஸ் ஓப்பன் லூப் இல்லை உள்ள கெயின். ஸோ ஜி வந்து ஓப்பன் லூப் கெயின் அண்ட் ஹைச் வந்து ஃபீட்பேக் கெயின், ஃபீட்பேக்கில் இருக்கிற கெயின். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட ஃபார்முலா கிடச்சிச்சு. இப்போ அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் வந்துள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் ஆன் கெயின். ஸோ ஓவரால் கெயினோட ஃபார்முலா என்ன, டி இஸ் ஈக்குவல் டு ஜி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஜிஹெச். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபேக்டரை நம்ம டிக்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஓவரால் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபேக்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஓவரால் கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ கெயின் வந்து பேஸ் ஆன் த ஃபேக்டர் ஒன் ப்ளஸ் ஜிஹெச். ஸோ கெயின் பேஸ்ட் ஆன் ஃபேக்டர் வந்து ஒன் ப்ளஸ் ஜிஹெச். ஸோ டியூ டு ஃபீட்பேக் கெயின் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூசஸ், ஓவரால் கெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் டியூ டு ஃபீட்பேக். ஓகேவா, டியூ டு ஃபீட்பேக் த ஓவரால் கெயின் இஸ் ரெடியூஸ் அண்ட் பை த ஃபேக்டர் வந்து ஒன் ப்ளஸ் ஜிஹெச். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டியோட ஃபார்முலா என்னென்னா சேஞ்ச் இன் ஓவரால் கெயின் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஓப்பன் லூப் கெயின். ஸோ இந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் 1 by GH. So sensitivity is based on the factor when the reduces or decreases based on the factor 1 plus 1 divided by 1 plus GH. So sensitivity when the it's reduces due to feedback. Third, stability of the system. So feedback irukkanaala namalukku oscillation irukum. ஆசிலேஷன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சிஸ்டம் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபீட்பேக்னால ஆசிலேஷன் அந்த சிஸ்டம் வந்து இன்ஸ்டேபிள். ஃபோர்த் வந்து ரெடியூசர்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி, ரெடியூசர்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி.
Fifth vandu reduces the effect of disturbance. Reduces the effect of disturbance. Or disturbance are namakku enna solalam appdi paathna noises. So reduces the effect of disturbance or noise. The system ena feedback irukku. Sixth vandu improve the accuracy of the system. சிஸ்டத்தோட அக்யூரேசி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். செவன்த் வந்து இன்க்ரீசஸ் த பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்க்ரீசஸ் தி பேண்ட்வித். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் தி டிரான்ஷியன்ட் ரெஸ்பான்ஸ். Improve the transient response. Next, reduction in ninth point on the reduction in output impedance. From 10th point on the effect on parameter variation. So effect on parameter variation.